நீங்க இப்ப ஸ்கிரீன்ல பாக்குற இந்த வீடியோ மாதிரி உங்களுக்கும் ஒரு வீடியோ பண்ணணும் அப்படினா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இப்போ இந்த வீடியோ பண்றதுக்கு தேவையான மெட்டீரியலோட லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த வீடியோ பண்றதுக்கு கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் யூஸ் பண்ற இந்த கைன்மாஸ்டரோட லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படினா கீழ பாத்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா கிரியேட் நியூ ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் ரேஷியோ ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ரேஷியோ பார்த்தீங்கன்னா 9:16 வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா மேலே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் மீடியா ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். இப்போ அங்கே போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச இமேஜஸ் எல்லாமே நீங்கள் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இமேஜஸ் வந்துட்டு செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ ஒவ்வொரு இமேஜோட கேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் ட்ரான்சிஷன் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைட் மேலே அசிஸ்டர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா கிராஸ் ஆர் ஸ்பிளிட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி வரும்போது கிரிம்சன் டிவைட் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த எஃபெக்ட் டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா பேக் வாங்க. பேக் வந்துட்டு இப்போ கிரிம்சன் டிவைட் அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 5 or 6 எஃபெக்ட்ஸ் இருக்குது. இப்போ ஒவ்வொரு ப்ளஸ் ஐக்கானுக்கும் ஒவ்வொரு எஃபெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த எஃபெக்ட் சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா மேலே பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. அப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா சேவ் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சேவ் ஆயிரும். சேவ் ஆனதுக்கு அப்புறமா இப்போ திரும்ப பேக் வாங்க. பேக் வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி ஓப்பன் பண்ணீங்களோ அதே மாதிரி கிரியேட் நியூ ஆப்ஷன் போயிட்டு ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ரேஷியோ பார்த்தீங்கன்னா 9:16 அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா மேலே நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா இமேஜஸ் ஆப்ஷன் போயிட்டு பிளாக் கலர் பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா கீழே டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஒரு டெம்ப்ளேட் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம், அதாவது ஒரு க்ரீன் கலர் டெம்ப்ளேட். இப்போது அதை செலக்ட் பண்ணுறதுக்கு லேயர் ஆப்ஷன் போங்க, மீடியா போங்க. மீடியா போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலர் டெம்ப்ளேட் இருக்கும், அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஃபுல் ஸ்க்ரீன் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கட் ஆப்ஷன் பக்கம் ஃப்ரேம் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணி செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா இந்த டெம்ப்ளேட்டில் இருக்கிற க்ரீன் கலர் ரிமூவ் ஆகிறதுக்கு ரைட் சைட் பார்த்தீங்கன்னா குரோமா கீ ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் ரிமூவ் ஆயிருக்கும். இதில் வந்துட்டு லாஸ்ட்டாக நீங்கள் சேவ் பண்ண வீடியோவை இங்கே ஆட் பண்ண போகிறோம், அதுக்கு லேயர் ஆப்ஷன் போங்க, மீடியா போங்க. மீடியா போயிட்டு நீங்கள் வந்துட்டு சேவ் பண்ண வீடியோவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா லைட்டாக டர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. டர்ன் பண்ணதுக்கு அப்புறமா லெஃப்ட் சைட் நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா 3 dots இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் ஆப்ஷனை நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பேக்கில் போனது மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு டெம்ப்ளேட் கூட ஆட் பண்ண போகிறோம், அதுக்கு லேயர் ஆப்ஷன் போங்க, மீடியா போங்க. மீடியா போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண அதே ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா இன்னொரு டெம்ப்ளேட் இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஃபுல் ஸ்க்ரீன் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கட் ஆப்ஷன் பக்கம் ஃப்ரேம் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணி செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா ரைட் சைட் பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும், அங்கே போயிட்டு ஸ்க்ரீன் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோவும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம சாங் ஆட் பண்ண போகிறோம், அதுக்கு ஆடியோ ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஒரு சாங் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சாங் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த வீடியோவை நம்ம ஈஸியாக சிம்பிளாக க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நாம் இந்த வீடியோவை சேவ் பண்ண போகிறோம், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா சேவ் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோ சேவ் ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளூ பிரின்சஸ் எடிட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.